2019 வேர்ல்ட் கப் லீக் போட்டியில் பாகிஸ்தான் டீம் நியூசிலாந்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கு. இதுவரைக்கும் இந்த உலகக்கோப்பையில் தோல்வியை சந்திக்காத டீமாக வளம் வந்த நியூசிலாந்து டீம் தன்னுடைய முதல் தோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த போட்டியில் நல்லா விளையாண்டு சதம் அடித்தார் பாகிஸ்தானோட பாபர் அசம். அதுவே அந்த டீமோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. நியூசிலாந்து டீமோட நிஷாம் போராடி 97 ரன்கள் குவிச்சது கடைசியில் வீணாச்சு. இந்த போட்டியில் நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணிச்சு, ஆனாலும் அது தவறான முடிவாக மாறிச்சு. அந்த டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குப்டில் 5 ரன்களும் காலின் மன்றோ 12 ரன்களுக்கும் விக்கெட்டை பறி கொடுத்து ஏமாற்றத்துடைய போட்டியை தொடங்கினாங்க. அதன் பின்னால் ராஸ் டெய்லர் 3 ரன்களையும் டாம் லதாம் 1 ரன்லையும் விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. 46 ரன்களுக்கெல்லாம் நியூசிலாந்து டீம் 4 விக்கெட்டுகளை பறி கொடுத்து ரொம்ப மோசமான நிலையில் தடுமாறுச்சு. அடுத்ததாக கேப்டன் கென் வில்லியம்ஸனும் 41 ரன்கள் எடுத்திருந்தபோது அவரையும் அந்த டீம் இழந்துச்சு. அதன் பின்னால் பார்ட்னர்ஷிப் சேர்ந்த நிஷாம் மற்றும் கிராண்ட்ஹோம் போட்டியோட போக்கையே மாற்றினாங்க. நிஷாம் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம 97 ரன்கள் குவிச்சாரு. அவருக்கு பார்ட்னர்ஷிப் போட்ட கிரஹாம் 64 ரன்கள் குவிக்க பெரிய சரிவில் இருந்து மீண்டும் நியூசிலாந்து டீம் 237 ரன்கள் எடுத்துச்சு. பாகிஸ்தான் டீமோட ஷஹின் ஷா அஃப்ரடி 10 ஓவர்கள் வீசி 28 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினாரு. பாகிஸ்தான் டீமுக்கு 238ங்கிறது ஈஸியான டார்கெட்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் தொடக்க வீரர்களான இமாம் 19 ரன்களையும் ஃபகர் ஜமான் 9 ரன்களையும் அவுட் ஆனது போட்டியாக நியூசிலாந்துக்கு சாதகமாக மாத்துச்சு. ஆனால் மறுபக்கம் பாபர் அசாம் நங்கூரம் போட்டு ரொம்ப நிதானமாக பேட்டிங் பண்ணிட்டு வந்தார். இதன் மூலமாக அவர் தன்னுடைய 10வது ஒருநாள் போட்டி சதத்தையும் உலகக்கோப்பையில் தன்னுடைய முதல் சதத்தையும் பதிவு பண்ணார். ஹஃபீஸ் 32 ரன்களும் ஹாரிஸ் சொஹைல் 68 ரன்களும் குவிச்சு அவர் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் டீம் சீரான இடைவெளியில் தங்களுடைய ரன் ஸ்கோரை கூட்டிகிட்டே வந்துச்சு. இதனால் அந்த டீம் ரன் ரேட் அழுத்தத்தில் இருந்து தப்பிச்சிட்டே இருந்துச்சு. 49.1 ஓவர்லேயே அந்த டீம் வெற்றியை எட்டுச்சு. இதன் மூலமாக பாகிஸ்தான் டீம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து டீமை வின் பண்ணி அசத்தியிருக்கு. பாகிஸ்தானுடைய இந்த வெற்றியின் மூலமாக செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை அந்த டீம் இன்னும் தக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு போட்டியில் வின் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்ததாக செமிஃபைனலுக்குள்ளே போன 2வது டீமுங்கிற பேரை நியூசிலாந்து எடுக்க இருந்த நிலையில் அந்த டீமுக்கு இந்த வேர்ல்ட் கப்பில் முதல் தோல்வியை பரிசளித்து அந்த டீமோட செமிஃபைனலுக்கான வாய்ப்பை தற்போதைக்கு தடுத்திருக்கு பாகிஸ்தான் டீம்.